Hi friends, welcome to Nandini Home Queen. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா வினோ குக்வர் 2 டயர் ஸ்டீமர் பத்தி தான் பார்க்க போறோம். நான் இந்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா Amazonல தான் வாங்குனேன். பாருங்க பாக்ஸ் இப்படி தான் இருக்கு. பாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மேல மென்ஷன் பண்ணிருக்காங்க வினோ 2 டயர் ஸ்டீமர் அப்படினு. அப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா 20 சென்டிமீட்டர் டயா. சோ அதுவும் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. வாங்க நம்ம உள்ள ஓபன் பண்ணி பாப்போம் எப்படி இருக்கு அப்படினு. Glass lid on kuduthirukanga. Idu vandu mele steamer. Idu vandu pathina keela soft pot. Appuram vandu pathina 2 years vandu warranty card kuduthirukanga. Paarenga set panniten. Varinga evlo alaga irukku nu. Fulla vandu glassy look a irukku veliye paakumbodhu. Fulla vandu stainless steel la da pannirukanga. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாஸ் பாட் இதுல வந்து நம்ம வந்து நார்மலா வந்து குழம்பல பண்றது நம்ம பண்ணிக்கலாம் கிரேவி ஏதாவது பண்றோம் பண்ணிக்கலாம் ரசம் வைக்கிறதுனால வெச்சுக்கலாம் இது நல்ல ஸ்ட்ராங்காவே இருக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா சாண்ட்விச் பாட்டம் கொடுத்திருக்காங்க பாருங்க இவ்வளவு திக்னஸ் கொடுத்திருக்காங்க எப்பவும் போல வினோத் பிராண்ட் வந்து பின்னாடி கொடுத்திருக்காங்க ஹேண்டில் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ரிவர்ட்டட் ஹேண்டில் தான் கொடுத்திருக்காங்க சோ ஸ்ட்ராங்கா இருக்கு பிடிச்சு தூக்குறதுக்கு நல்ல இங்க ஹாலோவா கொடுத்திருக்காங்க இது ஹீட்டும் வந்து வராது அப்படினு மென்ஷன் பண்ணிருக்காங்க நம்ம குக் பண்ணி பாக்கும்போது தெரியும் எப்படி இருக்கு அப்படினு உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஆழம் எவ்வளவு இருக்கு அப்படினா இந்த அளவு இருக்கு இருக்கு பாருங்க என் கை வந்து இது வரைக்கும் போற அளவுக்கு இருக்கு நெக்ஸ்ட் டயா வந்து பாத்தீங்கன்னா 20 சென்டிமீட்டர் சொல்லிருந்தாங்க நான் இப்படி கை வச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இந்த அளவுக்கு இருக்கு உள்ள வந்து பாத்தீங்கன்னா மேட் ஃபினிஷ்ல கொடுத்திருக்காங்க வெளிய வந்து கிளாஸ் லுக்ல கொடுத்திருக்காங்க சோ பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு இது சாண்ட்விச் பாட்டம் இருக்கறதனால கேஸ் ஸ்டவ்லயும் நம்ம வெச்சுக்கலாம் நம்ம இன்டக்ஷன்லயும் நம்ம வெச்சுக்கலாம் ரெண்டுலயுமே நம்ம வெச்சு குக் பண்ணிக்கலாம் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த சாஸ் பாட் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் இருக்கிற ஃபேமிலி இல்லனா ஒரு கிட் இருக்கிற மாதிரி ஒரு மூணு பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க கிரேவி ரசம் குழம்பு நீங்க எது பண்ணாலுமே வந்து தாராளமாகவும் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினா ஸ்டீமர் கொடுத்திருக்காங்கல வெஜிடபிள் ஸ்டீம் பண்ணனும் அப்படினா இந்த சாஸ் பாட்ல வந்து தண்ணி ஊத்திட்டு நீங்க வந்து மேலே உங்களுக்கு என்ன வெஜிடபிள் ஸ்டீம் பண்ணனுமோ அதை நீங்க வெச்சிட்டு நீங்க லிட் வெச்சு க்ளோஸ் பண்ணி நீங்க வந்து ஸ்டீம் பண்ணிக்கலாம் அப்படி இல்ல அப்படினா நீங்க குழம்பு ஏதாவது பண்ணும்போது கூட நீங்க அட் டைம்ல வந்து நீங்க வெஜிடபிள்ஸ் ஏதாவது ஸ்டீம் பண்ணனும்னாலும் நீங்க ஸ்டீம் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வீட்ல நம்ம யாராவது நம்ம வந்து கிரேவி பண்ணிட்டு இருக்கோம் அப்படினா நம்ம வீட்ல குழந்தைங்க இருக்காங்க அப்படினா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கனா நம்ம ஸ்டீம் பண்ணி கொடுக்கிறது உங்களுக்கு ஹெல்த்துக்கு நல்லது சோ வந்து நம்ம அதே டைம்ல நம்ம தனியா இன்னொரு பாத்திரம் வச்சு நம்ம யூஸ் பண்ணனும் அப்படிங்கிறது இல்ல சேம் டைம்ல நம்ம வந்து கீழ வந்து நம்ம நமக்கு குழம்பு பண்ணிக்கலாம் மேல வந்து வெஜிடபிள் ஏதாவது வந்து நம்ம ஸ்டீம் பண்ணி கொடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து கேஸும் வந்து மிச்சமாகும் டைமும் வந்து மிச்சமாகும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே ரிவேட்டட் ஹேண்டில் ஹாலோ ஹேண்டில் தான் கொடுத்துருக்காங்க ஸோ நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குது பிடிக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்குது ஸ்ட்ரீமர் வந்து பார்த்தீங்கன்னா சாஸ் பாட்டை விட கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது ஏன்னா வந்து நம்ம இதை தனியாக வச்சு குக் பண்ண போகிறதில்ல ஸோ இந்த அளவுக்கு இருந்தாவே நமக்கு போதும் டெப்த் வந்து இந்த அளவுக்கு இருக்குது டயா அகலம் வந்து பார்த்தீங்கன்னா 20 சென்டிமீட்டர் தான் சேம் வந்து நம்ம சாஸ் பாட்டோட சைஸே தான் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெஜ்ஜீஸ் அப்புறம் மோமோஸ் அப்புறம் வந்து கான் இதெல்லாமே வந்து ஸ்ட்ரீம் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டெம்பர் கிளாஸில் பண்ணியிருக்காங்க ஸோ வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது இதில் ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ வந்து ஸ்ட்ரீம் வந்து வெளியே போகிறதுக்காக இது கொடுத்துருக்காங்க நம்ம ஸ்ட்ரீம் பண்ணும்போது இப்படி மேலே வச்சு நம்ம இப்படி வந்து குக் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் சாஸ் பாட் தான் தனியாக நீங்கள் வந்து குக் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ இந்த லிட் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வச்சு நம்ம சாஸ் பாட் தனியாக குக் பண்ணும்போதும் இதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரெண்டு மூணு பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு கண்டிப்பாக நான் இதை வந்து சஜஸ்ட் பண்ணுவேன் இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா நான் அமேசானில் தான் வாங்கினேன் இதோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபீஸ் இந்த ப்ராடக்ட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு வேணால் போய் செக் பண்ணி பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா 20 சென்டிமீட்டர் டயா இருக்கிற ப்ராடக்ட் இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 18 சென்டிமீட்டர்லையும் இருக்குது 24 சென்டிமீட்டர்லையும் இருக்குது அந்த லிங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு வேணால் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க
அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களுக்கு ஏதாவது குறியஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நந்தினி ஹோம் குயின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டாடா பாய்.